What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy! Okay, welcome back to Toss Up. இன்னொரு episode வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆனா வந்து unfortunately இந்த மூணு பேர் முடிஞ்சு தான் நீங்க பாக்கணும். இல்ல, வாரம் வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் கூப்பிட்டுட்டே இருக்கா. இது எங்க ஷோ, நாங்க தான் பேசுவோம். எஸ் அப்படியே நாங்களே சொல்லிக்கிட்டு இல்ல சிலத்துல கதை கிடையாது, இருக்கிறது கஷ்டமா இருக்கு. இல்ல ரொம்ப கெஸ்ட் ரோசிக்கிறாங்க வருதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு ஷோ முடிச்சுட்டு போனோடனே இன்னமும் தடவுதான் இல்ல நம்ம வீட்டுக்கு போன நிறைய சில அமானுஷங்கள் விஷயங்கள் நடக்குது. யாருக்கே? தனேஷ்கே. அவனே ஒரு அமானுஷம். நிறைய பேர் கேக்குறாங்க இப்ப லைவ் ஷோன்னு. எப்படா லைவ் ஷோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் எக்ஸாக்ட் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அது எப்படின்னா மே எண்டில் தான் வந்து உங்களுக்கு லைவ் ஷோ வரும். ஏ, மே எண்டா? மே எண்டு. ஓ, ஆல்சோ லைக் வி சேட் இட் பி ஃப்ரீ ஃபார் ஆல், ரைட்? எஸ், யாரு வேணா வரலாம். ஆனால் அதுக்குன்னு வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஃபார்ம்லாம் ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம். ஸோ லிங்க் தட்டி ரிஜிஸ்டர் பண்ணி ப்ளீஸ். எத்தனை பேர் இல்லை, எத்தனை பேர் வராங்கன்னு தெரியணுமே. ஒரு 50 பேர் வராங்க. 50 பேர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன கதை நம்ம துபாய் குறுக்கு சந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? சீக்கிரத்துக்கு முத பேசுங்கப்பா, அப்புறம் சிரிங்க ப்ளீஸ். இல்ல, நம்ம அவங்க கெஸ்ட கூட்டுமா இல்ல அவங்க தான் நம்மள கெஸ்ட கூட்டுவாங்கன்னு தெரியல. எனிவேஸ், ஹாய். ஹாய், என் பேரு வின். தேங்க்ஸ் ஃபார் காலிங். வின் வின்னா? யா, வெச்சிட்டாங்க. Welcome to the podcast. My name is Jeevan. Hi Jeevan. Hi. என் பக்கத்துல வந்து பூவனன்னு கட்டப்பட்ட சட்டை ஒருத்தர் இருக்கான். Hello. Last but not least, எங்க மாடல் என்ன? ஓகே, அப்ப உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. பேரு வின், நான் வந்து கேஎல்ல இருந்து பேசுறேன். மித்தபடி வேற என்ன சொல்லணும்னா, நல்லா பேசுவேன், அதனால பாட்காஸ்ட் எழுதி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க உங்களோட கதையை சொல்லுங்க. என்ன கதை வச்சிருக்கீங்க? சோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரீம் லா, ரைட்? ஆனா இது சொல்ல போனா ஒரு ஃபன்னியான கதை தான். ஆனா உண்மையிலேயே இது நடந்துச்சு அந்த டைம்ல எனக்கு தெரியல. என்னன்னா, இதுதான் அந்த பாட்டி கிட்ட வளர்ந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சில கான்செப்ட்ஸ் இருக்கும், இது இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. சோ நான் வளர்ந்த சரௌண்டிங் வந்து ஒரு மிக்ஸ் சரௌண்டிங் தான், சைனீஸ் மலே. சோ பாட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மலே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம மக்ரீப் தான் அந்த 7 மணி சர்ச்சும் அந்த மாதிரி இருக்குல்ல ஈவினிங். சோ அந்த டைம்ல நம்ம தூங்க கூடாது, நம்ம வெளியே இருக்க கூடாது. சோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் அடிச்சுட்டு வந்துருவேன் வீட்டுக்கு 7 மணிக்குள்ளார. ஏதோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டா. வயிற்றுல அடிச்சுட்டு சைக்கிள் தூங்குற ஒரு நிலைமை வரும். பட் அந்த மாதிரி இருந்தாலையோ நான் மேக்ஸிமம் ஒரு 6:30 நான் எந்திரிச்சிருவேன், பிகாஸ் அந்த பழகிருச்சுல அந்த மாதிரி. பட் தட் ஒன் டே எனக்கு செம்ம டயர்ட், ஸோ நான் தூங்கிட்டலாம். அது ஒரு 7 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அகெயின், அதனாலதான் இது என் மைண்ட்னால இது நடந்துச்சா இல்ல வந்து ரியலா நடந்தனால எனக்கு ஃபீல் பண்ணுச்சான்னு தெரியல. ஸோ நான் அந்த பேசிக்கலி நான் கனவுலேயே தூங்கிட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு டயர்டா இருப்பேன்னு பாத்தீங்கன்னா, நான் கேட்க கனவுலேயே தூங்கிட்டு இருக்கேன். இப்ப கனவு கனவு நடக்குது, பட் இட் வாஸ் ரியல். ஓகே, பூச்சோங்க இருக்கு. நம்ம இந்த என்ன சொல்லுவோம், வெள்ளையா இருக்கும், மேல மட்டும் கொண்ட கட்டுற மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா?
போச்சு உங்க ரைட்டு. சோ அது வந்து ஒண்ணு வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ரூமுக்கு வருது, நான் படுத்திருக்கிற அந்த ரூம் கிட்ட வந்து வருது. நான் எந்திரிச்சேன், எந்திரிச்சு நான் அப்படியே பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி ஓய் அப்பு ஹாங் மை சீனின்னு சொல்லிட்டு என் பின்னங்கோட மொழியெல்லாம் அப்படியே பிச்சு வாங்குது. கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, என்ன பின்னங்க மொழியு சொல்லுங்க. ஓய் ஹாங் நீ ஹாங் ஹாங் நீ புகா நீ சாங்க டோ மை கச்சவா போ பல்லா ஹாங் கரா அந்த பரிந்து அந்த மாதிரி வெச்சிக்கங்களா. இப்படி தாங்க எங்களோட அந்த நாசலம்மா மச்சி கூட கொஞ்சம் இதே மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு கேங்லா. சோ பேசிக்கலி சத்து போச்சோங் ஜடி போச்சோங் போச்சோங் ஓகேயா. சோ அது நான் ஏசுனது வந்து அது ஒண்ணு பயந்து எல்லாம் போல கணக்குக்கு கதையில அது பயந்து எல்லாம் போல அது போய் கேங்க போட்டு ரைட் நீ என்ன 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 பருப்பு வட மாதிரி நீ என்ன மறக்கா இருந்த பாரு அப்படின்னு அந்த ஏரியா இந்த ஏரியா நாங்க போச்சோம் பெரிய பருப்போட மாதிரி கனவுல ஏசிட்டோம். ஆனா நேர்ல இருந்து நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. அம்மா நாங்க ஒன்னு கலைக்க தேவையில்ல, நீயே ஒன்னு கலைச்சுக்கிற. நம்ம கலைய கூட நம்மளே கலைச்சுக்கலாம். இப்ப நான் என்ன கலைச்சிட்டு கூட பெருசு இல்ல, ஆனா இந்த கட்டத்துல நம்ம அம்மா எல்லாம் எப்படி இருக்கணும், சப்போஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா சரி பரவாயில்ல சாமி கும்பிடு கொஞ்சம் வெளியே போகும்போது பாத்துக்க அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும். எங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, ஓ நீங்க பெரிய ஜான்சி ரணின்னு நினைப்பே, நீ எதுக்கு பே ஒருவேளை பயந்துருக்கு. இல்லலா இல்லலா அது வந்து கொண்ட போட்டுருந்துச்சு சாமி கும்பிடுறவங்க அந்த மாதிரி கொண்ட போட மாட்டாங்க. நான் கரெக்டா தான் பார்த்தா அது போச்சோம் தான், நீங்க ஏமாத்த பாக்காதீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னது தெரியும். ஓ ஆமா, அடுத்த வாரம் திருப்பி இன்னொரு வீடியோ பண்ணுவான். ஓ ஓ அப்படி போச்சோ. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? Honestly, it was just such a short dream, you know. I just adhu avlo dhaan time mudinjathu va. Okay, thank you so much Vin, thank you so no much. No problem, thank you so much. And
Well done, guys. You know, you guys are rocking, so keep rocking. சொல்றத விட எங்க தாத்தா அம்மா பாத்திருக்காங்க. எங்க அம்மா வந்து ஓகே, சோ திஸ் ஹேப்பன் வென் மை மாம் இஸ் 14 ஆர் 15 நினைக்கிறேன். ஓ ஓகே. இது வந்து எங்க அம்மாவுக்கு பொசஸ் ஆன கதை. எங்க அம்மாவுக்கு அது வந்து எப்படி பொசஸ் ஆனிச்சு என்ன தெரியாது. ஸோ என்ன ஆச்சுன்னா, எங்க பாட்டி வந்து ஒரு கட்டத்துல வந்து, அதாவது நான் எதுக்கு இந்த கதை நான் வந்து பிட் பிட்டா சொல்லியிருக்கேன், பிட்டு பிட்டா நிறைய பிட்டு பிட்டா சொல்லிருக்கேன், பிட்டு பிட்டா சொல்லியிருக்கேன் அந்த பிட்டுல சொல்லு சொல்லு நீ சொல்லாம அப்படிதான் இருக்கு. ஸோ எங்க பாட்டி வந்து சாமி அழைப்பாங்க. ஓகே ஓகே. இவங்க நிறைய பேர் சாமி சாமிலாம் பார்ப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொடெக்ஷன் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அந்த பவர் என்ஹான்ஸ் பண்ணணும். அவங்க வந்து ஒரு ஒரு மலை ஆளுகிட்ட போயிட்டு ஒரு ஜின்னு வாங்கினாங்க. என்னடா போய் கடவுள போய் ஹவுஸ் முட்டை வாங்குற மாதிரி ஜின்னு சொல்றேன். ஸோ அப்ரன்லி எங்க பாட்டி வந்து ஒரு ஜின்னு வாங்கினாங்க. எப்படின்னா அது ஜின்னா என்ன மாதிரி கிரிச்சு அதெல்லாம் தெரியாது. சோ அது வந்து நடராத்துல உருமிட்டு உருமிட்டு கழுத்து கழுத்து என்னது என்னது உரும்போம் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். growl okay growl பண்ணி இங்கிலீஷ்ல பேசு. அந்த வார்த்தை வந்து தமிழ்ல பேசும்போது வேற மாதிரி மீனிங் வந்துருச்சு. அப்புறம் நான் அப்பாலஜி வீடியோ எல்லாம் எடுத்துருக்கேன், எல்லாம் வேணாம். சோ அது வந்து கழுத்து தட்டிட்டு கழுத்துட்டு போயிரும். சோ இது அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. ஓகே, அதையும் கழுத்து தட்டிட்டு நான் இருக்கேன்னு சொல்றதுக்குதான் செக்யூரிட்டி. இப்ப இப்ப இந்த காலத்துல வந்து கிளாக் இன் பண்ணிட்டு போவாங்களா செக்யூரிட்டி கார்டு அந்த மாதிரி அந்த அந்த ஜின் வந்து கிளாக் இன் நறுக்க தரும் வந்துட்டேன். ஸோ இவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க மெல்லே ஆளு வந்து அவர் வந்து இது மாதிரி இதெல்லாம் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கி தென் ஷீ. அப்புறம் வந்து இவங்க வளர்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் சேவினை செஞ்சு விட்டு எங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் வந்து பேயெல்லாம் பிடிச்சி பாட்டி சொன்னாங்க. இது எனக்கு பாக்குறதுக்கு வந்து காமெடியா இருந்துச்சு, நம்பாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நம்பிதான் அவன வழியில சோறு போட சொன்னாங்க. ஸோ இது ஆக்சுவலி உண்மையில உண்மையில வந்து படங்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ என்னன்னா அந்த காலத்துல வந்து வெத்தலை பாக்குவாங்க, வீட்டுக்கு வருவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆனா இது வந்து நடுராத்திரி, எங்க எங்க அம்மாவுக்கு ஒரு அடி பேய் பிடிச்சிச்சு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தாத்தா காடி இல்ல, அங்க போல இந்த தாத்தா வந்து யாரோட காடி பிஞ்சாம் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வருவாரு. ஸோ அப்ப வந்து ஏத்திட்டு போவா இல்ல. ஸோ மை ஐ திங்க் மை அங்கிள் வந்து ட்ரை டு ப்ரொடெக்ட் த ஃபேமிலி. வீட்டு பூரா வந்து யாரோ என்ன சொல்லுவாங்க பேசிக்கிட்டு நடந்துகிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ பட் இது வந்து எனக்கு அவர் தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று விஷயம் இருக்குன்னு. அப்ப இன்னோ த டைம் த ஜின் வில் கம் அண்ட் நாக் த டோர், யூ கேன் தே கேன் ஹியர் எக்ஸாக்ட்லி ஃபைட் 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 காம்பாக்ட் செம்ம ஒரு ஃபைட்டு. இல்லை அதுக்கு ஒரு கால் வந்திருக்கும், ஒரே ஒரு டத்துரா ஃபேக்டரி அழிச்சிட்டு ஓகே அந்த மாதிரி படலாம் இல்ல. எங்க அங்கிள் வந்து பாறாங்க எடுத்துட்டு பாக்குறாரு, அவர் பாறாங்க கையில வச்சுக்கிட்டு யாரு சண்டை போடுறாங்க. இப்போ யாரும் இல்ல ஆனா சண்டை நடக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் சென்று ஸோ இந்த ஆண்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டு தட்டியிருக்காங்க. ஆச்சி ஒரு பாக்கு, எங்க பாட்டி வந்து ஆச்சி தான் ஓகே, ஆச்சி ஒரு பாக்கு வெட்டலுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டி யாரு நேபு தெரியும்லா? தெரியும் தெரியும், கதையில இருந்து பண்டன் லீஃப் கட்ட ஒரு ஆண்டி இருந்தாங்க. அதே மாதிரி எங்க பாட்டிக்கு தெரியும் இந்த டைமுக்கு இந்த பாட்டி வர இந்த கிளி வராது அப்படின்னு எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு தெரியும். சரி நான் இப்ப கொடுக்கல நாளைக்கு கொடுக்குறேன். இல்ல எனக்கு இப்பதான் வேணும். தண்டை முடிஞ்ச பிற்பாடா ரைட் ஆஃப்டர் எனக்கு இப்பதான் வேணும். துணி வெட்டுறது ஒரு கத்திரிக்கோள் இருக்கும் வளைஞ்சு இப்படி வெரி பிக் ஓல்ட் கிளாசிக் சீசர். ஸோ எங்க பாட்டி எடுத்து வச்சுட்டு கையை நீட்டு சரி நான் சின்னாம்பு மட்டும் எடுத்து தரேன், சின்னாம்பு வெத்தலையும் எடுத்து தரேன் அப்படின்னு. மை கிராண்ட் மதர் சோ
it was completely black, like charcoal black. The hand, long finger, came in, inside, tried to reach out. Then in our party in there, and the Katri Gold, she cut out two of the finger. நினைச்சு பாரு, அந்த பேய் இவ்வளவு முட்டையா இருக்கும், அது இவ்வளவு ஸ்லோவா வந்து ஒரு பாட்டி வந்து இல்ல நோ பட் எங்க பாட்டி அப்ப வந்து எங்க பாட்டி வந்து வயசாவல அவங்க வந்து சோ நிஞ்சா மாதிரி நேரம் இப்ப இரு இப்ப அந்த ஆண்டி வந்து வெத்தலை பாக்கு கேக்குறதுக்கு கைய நீட்டினாங்க, விரல விட்டாங்க, ஜன்னல் தரங்க வந்து இது இருக்கும் கம்பி கம்பியா, சோ ஜன்னல் லைட்டா திறந்த பிற்பாடு கையை விடும் போது எங்க பாட்டி கது ஜன்னல் புடிச்சுக்கிட்டு கையை வந்ததுமே உடனே ரெண்டு விரல வெட்டிட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த ஆண்டி நிஜமா கேட்டிருந்தாங்க? இல்ல இல்ல இல்ல, இந்த கேள்வி எங்க அம்மாட்ட கேட்டேன், உண்மையிலேயே அந்த பாட்டி கை கருப்பாவா இருந்து உள்ளுக்கு ரீசார்ஜ் பண்ணிருந்தா வெத்தலை பாக்கதான் கேட்டேன். இந்த இது வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறம் கலர் வரல, இந்த கலர் செக் பண்ணி அது. பட் ஆக்சுவலி அந்த விரல் வந்து நாட் அப்நார்மல், பிகாஸ் அது வெட்டி விழுந்ததுமே இட் பிகேம்ஸ் ஃபிளை, என்ன சொல்லுங்க, என்ன ஃபிளை இல்ல க்ரோ, க்ரோ ஃப்ளை இங்க இருக்கு, க்ரோ இங்க இவ்வளவு பெருசா இருக்கு, டக்குனு ஃப்ளை இவ்வளவு சிறுசு, க்ரோ இவ்வளவு பெருசு, வெறல வெட்டி வெட்டி காக்கா வாச்சா. எஸ் இதுதான் இப்படி தான் சொன்னாங்க, இது இட்ஸ் நம்பர், இது நம்பறதுக்கு கேவலமா இருக்கு பட் இதுதான் உண்மை. இல்ல அது அது வெட்டி என்ன நீ காக்கா மாதிரி சவுண்ட் கொடுக்க? ஆமா நான் யோசி பார்த்தா எப்படி இல்ல இல்ல. சோ அது அது முடிஞ்சி டெலிவிஷன் மிஷின் இருக்குல அங்க வந்து they saw a head moving around, or tala vande moving around, idu vande or shadow idu. So ennoda auntie, which is my mom's younger sister, which is already suicide, the one I told you, thank you that. So and the auntie vande she screamed, she saw and she screamed, and my mom was unconscious and they give her lime on her hand. Enga amma vande she's squeezing until the lime became enna solvanga என்ன பண்றாரு the chakra potta and okkal adu okandirukanga, because they know somebody have done something, the whole family is being hunted. Seven vechitanga, so that's why they have to go the, you know, the floor they where they bought the gin, so they have to go to that place. The Malay uncle vandu soltaare, actually after, right after I give you the gin everything, after the thing fight, they came to me in fight, and my gin all passed away already. Huh? Yeah, illa ipo fight na fight pannudhu yaaru? So according to that guy, the uncle, in the gin vandu they will attack each other. Actually they will, that's how it works. Pokemon mari nachama. Yeah, he said that this is the one last time I will help your family, I think after this I don't want to help because you bringing me too much of trouble. Oh, idhukku appuram vandhi kaal eduthu vecha நீ வந்து எழுந்துதான் டி என்ன பிரச்சனையே அரைச்சிச்சு. நான் நிம்மதியா வேலையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன், நீ வந்த கண்ண கண்ட மேல நான் அடிச்சு போட்டு இருக்கா, எவ்வளவு பெரிய அவமானம் தருமா அந்த ஜின்னா. நாங்களா எவ்வளவு நாள் எடுக்க அவனை பாரு, ரெண்டு மாசம் அப்படியே. So she said she started to see Kaliyama. எப்படின்னு தெரியல, she started to see that reached on the peak. Then she came back to realization, and then this guy when she wakes up and she see, right, this uncle, he was actually in meditating. Mm-hmm. And he was dryer, complete dry, suddenly you can see him soaking wet, very sweat la, iron complete iron. Oh, eh. Then he giving something to my grandmother. Mm. To bless her and then feed her a bit of the water. But apparently he said he brought somewhere that holy water naachi sweat nu eduthu kuduttaaru adu naanga saavudhu sponsor aagirukka aapidikile theriyum oru padathula vadivelu pinnadi vende and hose pipe poduvaangala pookku thanni enga vandhaalum kudikiraangale
அது முடிஞ்சப்பாடு எங்க அம்மா கான்சியஸ்னருக்கு வந்து தென் தி ப்ராட் ஹர் ஹோம். வந்த பிற்பாடு ஓகே திஸ் இஸ் வே மை அங்கிள் ஆஃப்டர் தர் ஒனி மை அங்கிள் பாஸ் அவே பிகாஸ் இன்னும் கேங்ஸ்டர் வந்து பாய்சன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ் இட் கேங்ஸ்டர் பாய்சன் பண்ணிட்டாங்க தெரில எப்படி பண்ணு தெரில அந்த டைமில் அப்புறம் ரைட் ஆஃப்டர் அங்கிள் பாஸ் அவே. ஸோ அப்போ தான் வந்து தென் தென் மை கிராண்ட் மதர் ஸ்டாப் டூயிங் ஆல் திஸ் தட் இஸ் த லாஸ்ட் லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஷீ டூயிங் வாட் தே கால் டூயிங் ஷாமன். தலை மட்டும் தான் போனிச்சு எலக்ட்ரானிக் கம்பெனி பாராடைம் மால் இருக்குல அந்த அந்த ஏரியா கிட்ட வந்து இன்னமும் ஸ்டில் ஆபரேட்டிங் கிரானதேல தான் இருக்குது. நீ அந்த எங்க அம்மா அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ ஒன் ஆஃப் த நைட் இந்த சம்பவம்லாம் ஓகே யூஸ்வலி வந்து தே ஹேவ் நைட் ஷிஃப்ட் அண்ட் தென் டே ஷிஃப்ட். ஓகேயா டே ஷிஃப்ட்ல நார்மல் இத்தனை மான் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னா இத்தனை மான் ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட்ல மட்டும் தே வில் லிமிட். இப்போ லெட்ஸ் சே வந்து நீ ரெண்டு நாளைக்கு பேக் டு பேக் நைட் ஷிஃப்ட் பண்ணனா அதே ஆள் வந்து உன்னை ஓடி எக்ஸ்ட்ராவாக எடுக்க விட மாட்டேன். நீ எடுத்துட்டியா தென் யூ ரெஸ்ட் திருப்பி வா. ஸோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ தென் ஒன் பர்டிகுலர் நைட் வந்து ஒம்ரானே மூடிட்டான் அந்த ஃபேக்ட்ரியே அந்த ஒன் டே ஹோல் டே மூடிட்டேன். எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு வந்து யாரோ வேலைக்கு வரணும் என்ன வேலைக்கு வரணும் சொல்லிட்டு மூடிட்டோன்னே தென் நெக்ஸ்ட் டே வந்து வேலை வந்து நைட் ஷிஃப்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒன் டே மூடுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது நைட் ஷிஃப்ட் தான். ஸோ நைட் ஷிஃப்டில் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியில் வெறும் வந்து 7-8 பேர் மட்டும் தான் ஒரு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் வேலைக்கு வந்தாங்க. டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ இங்கே 8 பேர் அப்போ தான் நான் நிறைய பேர் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் வந்து லைட்டு திறந்து ஓகே வேலை இங்கே மட்டும் தான் நடக்கணும் மற்ற யாருமே எங்கேயுமே போகாதீங்கன்னு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டாய்லெட்லாம் கெட்டுக்கிட்டு தான் இருக்கும். இவங்க லைக் வெரி வியர்ட் நோ இன்னைக்குன்னு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே வி ஒர்க் அம்மாவோட அக்கா இவங்க வந்து டாய்லெட் பிரேக் போயிருக்காங்க. யாரும் கேட்காம இல்ல அவங்க உள்ள இருக்காங்க வெளியே இவங்க எல்லாம் கத்துறாங்க. என்னடா சொல்லிட்டு கதவு திறந்து போய் பாத்துருக்காங்க யாருமே அங்க இல்ல. சோ ஒண்ணு ஒண்ணு அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன 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 எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க நீ இல்ல ஆண்டி நிலைமை யோசிச்சு பார்த்த பீஸா போன பார்த்தாங்க பீஸா இருக்க இடத்துல இப்படி கலரும். சோ இவங்க வெளியே போயிருக்காங்க எல்லாமே வந்து இந்த நாக்களுக்கு இல்ல டேபிளுக்கு எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. என்ன என்ன என்னன்னு எவ்ரி ஒன் சேட் ஏதோ ஒரு தலை மட்டும் அந்த டேபிள் ஓகே இதே கலர் டேபிள் நீ தலை அந்த அந்த தலை வந்து இட்ஸ் லைக் ஃப்ளோட்டிங் இங்கே அப்படி போகுது இங்கிட்டு போகுது. எவ்ரி ஒன் சா தட் எங்கன்னா அந்த லைட்டு மூட்ன அந்த 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 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இதுல அப்படின்னாங்கல்ல என்னன்னு தெரியல. மறுநாள் ஃபேக்டரி க்ளோஸ்
தென் த ஃபாலோவிங் டே ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. ஃபேக்ட்ரியில் வந்து சுற்றி எல்லாமே வந்து எல்லோ ரெட் கலரில் துணி வந்து அப்படி கட்டி 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 இருக்கு. லைட்லாம் எங்கேயுமே இருக்கு, கட்டி 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 இருக்கு. அப்பரண்ட்லி அந்த டே க்ளோஸ் பண்ணாங்களே ஒரு கருப்பு ஆடை, ஐ திங்க் கருப்பு ஆடு பிளாக் ஷீப், பிளாக் ஷீப்பை வந்து தலையை வெட்டி அந்த ரத்தம் ஃபுல்லாகவே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி தெளிச்சிருக்காங்க. கோட் அவங்க தெளிச்சு தெளிச்சு அப்படி விசலிப்பாங்க, விசில் போடு இவங்க நார்மலாக வேலை செய்துட்டு இருக்காங்க, திடீர்னு அது மட்டும் அப்படி சுப்புன்னு ஓடிடுச்சு, நேராக ஓடி டாய்லெட் மின்னல், டாய்லெட் ஓடி அவங்க டாய்லெட் வந்து இப்படி பெருசு லேட்டு டைமிங் டைமிங். ஸோ நேராக டாய்லெட்டில் ஓடி அந்த கடைசி டாய்லெட்டில் போய் உட்காந்து கதவு பிடிச்சி, தே நோ சம்திங் ஸ்ராங் பிகாஸ் த வே ஷி ரன், த வே ஷி ஸ்க்ரீம், சம்திங் ஸ்ராங். ஸோ இந்த லேடிஸ்லாமே பயந்து பயந்து இப்போ உள்ளே போகலாமா வேணாமா, உள்ளே போகலாமா வேணாம், பயந்து 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 போய் அந்த கதவு தட்டியிருக்காங்க, தட்டுறாங்க தட்டுறாங்க, நோ ரெஸ்பான். பட் இப்போ நீ சொன்ன தெரியுமா அந்த க்ரௌலிங் நாய்ஸ், அது மட்டும் அவ குரல்ல அது கேட்குது டாய்லெட்டுக்குள்ள, ஷீ லைக் க்ரௌலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. நீ க்ரௌலிங்னு சொல்லலாம், பண்ணிட்டு இருக்காங்க அவங்களன்னு எதுக்கு சொல்ல, நீ வேற வேற படத்தெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, பேய் கதை எங்க இருக்கு, நீ பார்த்த படம் இங்க இருக்கு, நடுவுல அங்கங்க சொல்லிக்கிற பத்தியா, நீ அமெரிக்கன் படம் மாதிரி கேட்டு இருக்கிற, உள்ள க்ரௌலிங் கேட்டுக்கிட்டு இருக்கு, கேட்கும் கேட்கும். திருப்பி சூப்பர்வைசர் கடிச்சாங்க, ஆனா இந்த என்ன சொல்றது, பூனையா மியாவ் மியாவ் பூனை ஷிரே உலகந்தாங்க. சோ சூப்பர்வைசர் கடிச்சிருக்காங்க, இந்த வாட்டி வந்து அவன் ஒரு உஸ்தாட்டோட வந்தான். சோ வந்துட்டோனே லைக் ஓகே நீங்க எல்லாம் வெளியே போயிருங்க, we have to do certain things in the toilet. அப்பே நான் சொன்னது கரெக்ட். கதை எங்க வந்து கொண்டு வந்து நிப்பல்ல அந்த செட்டிங். நான் சிரிக்கல, நீயே தான் கதை சொல்ற, நீயே தான் சிரிச்ச சொல்றதுக்குள்ள அதை இன்டர்பிரட் பண்ணி இப்படி தான் இதுங்க யோசிக்கவே வரதுக்கு வந்துட்டு. சோ உஸ்தாட்டம் இந்த சூப்பர்வைசர் மட்டும் தான் இருக்கு, இப்ப கதுவ திறந்துட்டாங்க, அது பாத்ரூம்ல இருந்து ஓகே தெரிச்சிருச்சா, இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்து இந்தியன் லேடி அவங்க, சோ பாத்ரூம்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்க, சைத்தர் இல்ல இல்ல அப்படி பேசல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எனக்கு அந்த பிள்ளைங்களை மக்கா விஜய் இல்ல, ஏன்னா இது வந்து இப்ப பெரிய கதை சொல்லு, இப்ப அவங்க உயிரோட இல்ல, ஆனா என்கிட்ட சொல்லும் போது லெங்தி டயலாக் ஒன்று சொன்னா மறந்துட்டேன், ஆனா அந்த மெயின் மேட்டர் என்னன்னா அவங்க சொன்னா இனி தம்பாடு சாய நான் இங்கிருந்து போக மாட்டேன், அதாவது என் இடம் இந்த இடத்த நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும் இந்த என் இடத்த வந்து நீங்க வந்து டிஸ்டர்பிங்க நீ வந்து அழுக்காக்கி வச்சிருக்க, ஓ ஓகே அழுக்காக்கி, ஏன்னா அது டாய்லெட்ல இருக்கு, என் இடத்த நீ அழுக்காக்கி வச்சிருக்க, நான் நான் வந்து எனக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இது வந்து டூ மச் பண்ணி வச்சிருக்குன்னு கத்து 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 கத்துது, இவன் என்னடா அழுக்காக்கி வச்சிருக்காங்கன்னே, அப்புறம் வெளி அப்ப இதுக்கு தான் வந்து வெளியே பேசிட்டு இருக்கேன். Apparently, இதுக்கு முன்னே ஒம்ரான் வாச சுடுகாடு, சுடுகாடு அந்த கடைசி டாய்லெட் இருக்குல்ல, இட்ஸ் எக்ஸாக்ட்லி பிலோ அவளோட இடம் அது. ஸோ அவள் கீழே வந்து, ஸோ வாட் தே பிலீவ் இஸ் அந்த இடத்த கிளீன் பண்ணும் போது ஹர் பாடி இஸ் ஸ்டில் தேர், ஸோ அவளோட பணம் எடுக்காமே அது மீ அது மேலே வந்து சிமெண்ட்லாம் போட்டு கான்கிரீட்லாம் ஏற்றி பில்டிங் கட்டிட்டாங்க. அப்படிதான் நடத்துவாங்க எல்லா சுடுகாட்டையும், இல்லை யூ யூ தே வில் கிளீன் இட், ஆமாம் தட் மீன்ஸ் எல்லா சுடுகாட்டுமே வந்து ஒரு ப்ரேஸ்லாம் போட்டு they will take out everything appuram tha manla normal aaki they will build so unfortunately in the body ah in the body left out so she got so pissed she like yerth disturb panta and barne and then thirupi vandu they did the ritual again ana enna na idhu dhaan enakku vandu kekkumbodhu weird a irundhuchu enna na
ஆட்டோட பிளட் இருக்குல்ல, தே ஸ்மியர்ட் இட் ஆல் ஓவர் தி பிளேஸ். யான் அந்த பண்ணாங்க, பிகாஸ் அப்பெனி கோட்ஸ் பிளட் ரைட் இஸ் ஆஃபரிங். Yes, sir. It's actually goat's blood. It's one of those blood that is very, what are you saying? Like, the most sacrificial, but it's the most, it attracts the most attention. Mm. Oh. So, spear, I mean, below the telichitanga, there was a time period where you go on the toilet, like, kadasi toilet, they'll put an axe there. ஸோ லைக் அந்த டாய்லெட் நீங்கள் உள்ளே போகாதீங்களா, பிகாஸ் அதுதான் கிளைம் பண்ணிருச்சு, இது ஏன் இடம் நீ வந்து இந்த மாதிரி பண்ணிச்சிருக்கேன். அப்போ டாய்லெட் மேலே தான் அதை கட்டியிருக்காங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் என்ன கதை சொல்லிட்டு அதனால கடுப்பாக நீ நினச்சி சிமெண்ட் போட்டு அந்த இடம் டாய்லெட் வந்து அதோட சிமெண்ட் மேலே நீ நினச்சி நீ மட்டும் கோமா ஆகிட்டியா? ஆமாடா, நீ எந்திருக்கும் போதுல யாரும் ஒரு சூத்து பார்த்துருப்ப அப்படியே ஆயா அது ஆயா ஊஞ்சல் வந்துட்டு இருக்கு ஆயா வந்து. ஐ திங்க் தி கோஸ்ட் ஹட் ஜஸ்டிஃபைட் ஹர் anger. I stand by the ghost at this point. Yeah. And the ghost smell than I am. So, ரெண்டு டிவிஷன் நடந்துச்சு. ஒண்ணே ரெண்டு தான் நடந்துச்சு. என்னது? ரெண்டு விஷயங்கள். ஒண்ணே என்னன்னா, possess பண்ண அந்த கோவக்கு இருக்காங்களே, அதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கே வரல. ஏன் தெரியுமா? அவங்க பைத்தியமாய் காண போயிட்டாங்க. பைத்தியமாய் காண போயிட்டாங்க. அது உடம்புல ஏறிடுச்சா? The thing is, she became like too சசாவும் லைக் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டா தான் அவங்க திரும்புவாங்க அந்த மாதிரி ரொம்ப. ஓகே, இது நீ மாறிக்கிட்டு இருக்க, அஃப்கோர்ஸ்லாம் அப்போ இந்த ஒல்லியாக வருது, இந்த சிக் போன அந்த மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் ஆகி அவங்களோட நடவடிக்கையும் மாறி இருக்கு. மாறினோடனே அப்புறம் சொல்லியிருக்காங்க, இல்லை நீ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க, பெட்டர் கோன் சி சம்மானே, என்னென்னமோ பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து ஆளை காணும், வேலைக்கு வரல. அப்புறம் இவங்க நினச்சி இவங்களே ஒரு அசம்ஷன் வச்சாங்களா, ஓ இந்த பொண்ணு குயிட் பண்ணிச்சு போல அந்த மாதிரி. அவர் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சா நியூஸ் வந்திருக்கு, அப்பரண்ட்லி வீட்டில் ரொம்ப வேர்ஸ் ஆகி ஒரு நாள் கது தொடர்ந்து அதுவே ஓடி போயிருச்சு. அன்டிலாம் வந்து இன்னும் வேஷி. இன்னொன்று, மேக்ஸிமம் நீ ஒர்க் பண்ணுற டைம் 2 மணி தான். தேர் இஸ் நோ மோர் நைட் ஷிஃப்ட் ஆஃப்டர் தட். யூனோ வை நாட்? செக்யூரிட்டி கார்டு ஹி ஒர்க் தேர், அவன் ரொண்டா பண்ண தருமா, அவன் அந்த அங்கே மட்டும் டார்ச்ல மட்டும் அடிச்சுட்டு போயிடுவானா? பிகாஸ் யூனோ வை நாட், சம் ஒன் இஸ் வாட்சிங் மீ தேர். இட்ஸ் லைக் இந்த இடத்துக்கு நீ வரியாலே, எஸ்பெஷலி அந்த டாய்லெட், அந்த டாய்லெட்ல லைக் நீ வெளியேந்து அந்த கண்ணாடிலேருந்து நீ லைட் அடிச்சு அவர் பார்ப்பார்ல, லைட் அடிக்காமே வந்து நீ உள்ள அந்த லைட் ஏறுது உனக்கு தெரியும்ல, ஹி வில் சே சம் ஒன் இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஸோ அண்ட் ஆஃப்டர் இயர்ஸ் ஆய் என்னாச்சுன்னா வந்து அந்த அந்த பர்டிகுலர் அந்த பில்டிங்கே வந்து இடிச்சுட்டு நவ் இட் பிகேம் லைக் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜென்ரேட்டர்லாம் வைப்பாங்க தெரியுமா, யாருமே போகாத ஒரு இடம் அப்படி ஆயிடுச்சு. ஓகே, டாக்கிங் அபவுட் பாடிஸ் ரைட், இது என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு செமெண்ட்ரி சைனீஸ் கை, இஸ் லைக் இதில் லேண்ட்லாம் பார்த்து கொடுக்குறது, எங்கே நீங்கள் வந்து போடலாம், நிர்வாணா ஒர்க் பண்ணுறவர், செமெட்ரி ஏஜென்ட், செமெட்ரி ஏஜென்ட் பேசிக்கலி, நிர்வாண ஏஜென்ட். ஆ ஓகே. ஸோ ஒரு லேடி வந்து டெய்லி வந்து இந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன அவன் வந்து இந்த ஒரு ஆண்ட்டி வந்து உட்காந்துருக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து மேபி யாராவது இழந்திருப்பாங்க, ஒரு வேளை அந்த ஆண்ட்டி வந்து சோகமாக உட்காந்துருக்கு அந்த அவங்க ஹஸ்பண்டோ யாரோ பார்க்குறது. அப்போ ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து சரி இந்த ஆண்ட்டி போய் அப்ரோச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணும்போது இந்த ஆண்ட்டி மொதல் வந்து பேசலை. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று இந்த இடம் வாங்க முடியுமா அப்படின்னு, யாருக்குன்னு என்னோட சன்னுக்கு அப்படின்னு. ஓ உங்கள் சன்னா? ஓ இறந்து எவ்வளோ நாளாவது? இன்னும் இறக்கல, ஆனால் இறக்க போகிறான் அப்படின்னு. தென் யூ ஷாக், வாட் யூ மீன் இஸ் காட் சீக்கா, இன்னும் கேன்சர் ஏதோ ஏதாவது இருக்கு, இல்லை அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சாக போகிறான் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இங்கே வந்து போச்சிருங்க அப்படின்னு. மர்டர் பண்ணுறது அவ்வளோ clean ah solranga, then he thought the auntie got cracko mandavodi la. Oh, english la solradhe bro, tamil solunga konjam kevalama irukke mandavodi mandavodi se thattike. So then he approached it cheriya, adha unda avanga romba perusa edukla and auntie ta pesi cheriya abdi hi nu solittu sirichittu avan ena appadi dhan solvanga saya tatta hi 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 abdi solittu abdi pokkale illa nee sonni hi hi nu michael jackson land venuma I don't know. உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னா யாராவது நீ வந்து சொல்லுங்க எவ்வளவு கொஞ்சம் மன இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டான். அந்த மக யாரு இதெல்லாம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஹி ஆல்ரெடி நோ த நேம் ஆஃப் தி காய் ரைட். அதே காய் நேம்ல இவங்க ஃபேமிலி வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி காய் செத்துட்டாரு, இந்த மாதிரி இடத்துல புதைக்கணும் அப்படின்னு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா எதுக்கு யார் ஒரு ஆன்ட்டி சொன்னிச்சுல. அப்போ அவங்க கேட்டு உங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவங்க சொல்லிட்டு எங்க அம்மா செத்து ரொம்ப நாள் ஆச்சு, இதே இடத்துல தான் போச்சு, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு.
ஸோ அங்கே போய் காமிக்கு வந்து அந்த பாசுல அங்கே அம்மா எடுத்திருக்காங்க ஃபோட்டோ வந்திருக்கா அந்த 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 பாசுல பற்றி அவங்க இது அஸ்திலாம் போட்டு இருந்தது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த இந்த மகனுக்கு இந்த இடம் பிடிச்சி இந்த இடம் போடுவீங்க ஸோ ஹீ சூஸ் திஸ் லொக்கேஷன் த சன் நோ த ஏஜென்ட் the agent man and choose say this location is the what your mom told me oh then he's they were like even kaasu karakkuradhukku eppadalam plan padran paaru then he said that your mom actually told me to but nobody would believe right he said really I think your mom want to this place to for her son appdin sonadhon then vandi they considered then they paid la because that's her last wish what which is she want the son to be there Happen. You know, நீ இந்த செமெண்ட்ரிலாம் சொன்ன லைக் நிர்வாணா கைண்ட் ஆஃப் பிளேசஸ் ஆல் இஸ் லைக் ப்ரைவேட் ரைட் ஸோ லைக் நீ சும்மாலாம் உள்ள போக முடியாது சில செமெண்ட்ரி எஸ்பெஷலி இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் இந்த ஹில்லெல்லாம் இருக்கும் இன்னும் ஐ இது வந்து என்னோட ஒரு சொந்தக்காரங்களா பட் அவங்க கிட்ட ரொம்ப பேசுறது இல்லை ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் செய்வின டைப் ஆஃப் ஃபேமிலி தெரியும் so neenga da this family especially the husband wife la they'll do a very disgusting black magic the fuck you mean by disgusting yeah magic? Disgusting black magic na nee nenachi paakada alavukku keela poi and the black magic seivanga eppadi keela poi okay pretty keela konjiya and alavukku keela pomatanga is it like monofendi kind of black magic kind of like that okay aalungala bali kudupaangala yeah பண்ணுவாங்க பட் அந்த அந்த இது நாள் பலி கொடுக்கறது இல்ல ஓகே யூ நோ ஹவ் தே வில் டு லெட்ஸ் சே நீ ஒரு கடைக்கு சாப்பிட போற வெயிட்டர் வந்து சீலப்பா சாப்பாடு வச்சுட்டான் இல்லைன்னா சாப்பாடு ஆறி போச்சு ஏதோ குறைஞ்சிருக்குன்னா நீ மாத்த சொல்ற அவன் சொன்னாங்க இல்ல எங்க கடை அவ்வளவு சீக்கிரமா முடியாது மாத்த முடியாது ஓ அப்ப நான் கேட்டு நீ பண்ண மாட்டல ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லு வெயிட் பண்ண தானே சொல்லுவேன் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க சின்னதா ஒண்ணு பண்ணிட்டு அவனுக்கு அனுப்பி விட்டுறாங்க ஸோ அவன் அன்னைக்கு என்னடா சேவனம் பண்றதுக்கு வியவஸ்தை எல்லாம் போயிடுச்சு ஸோ அவன் எப்படின்னா த பா இஸ் வெரி லோ ஏக்கா மாத்திடுற இன்னைக்கு முடியாது சரி தராடி சார் தண்ணி மாத்திரம் இன்னைக்கு என்ன வர முடியாது சார் சரி தராடி என்ன அவங்க வந்து எப்படி இருக்கும் கிராப் டெலிவரி சத்து ஜாம்லேட் இதுதான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நடக்கல பட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க எதை பண்ணி எப்படின்னா லெட்ஸ் இப்போ அந்த வெயிட்டர் மேட்டருக்கு வருவோமே எக்ஸாம்பிளுக்கு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் பிடிக்கல சேவனை வச்சிருவாங்களா ஸோ எந்த மாதிரி சேவைன்னா நீ வீட்டுக்கு உன்னோட ஒர்க் பிளேஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உன் உடம்புலேருந்து ஏதாச்சும் ரத்த காவு நீ பார்த்துரு நினச்சி பாரு அவங்க வந்து சாமியார் போய் கேட்குறான் உனக்கு சேவன் வச்சுட்டாங்க நீ கடையில நாசியாக்கு சேவனை வச்சுட்டாங்க நீ நாசி ஐயன் கொடுக்கும்போது எதுக்கு நாசி கவரையும் கொடுத்த சார் எது யோகி பாபு அந்த பொசிஷன்ல இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சோ ஒன்ஸ் தே ஹேட் ப்ராப்ளம் வித் திஸ் நேபர் இந்தியன் ஃபேமிலி தான் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை ஆச்சு நேபர்லாம் எப்படின்னா இந்த காடி அங்கே ஆரம்பிக்கும் காடி பார்க் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கு காடி பார்க் பண்ணாதீங்க ஆள் வருவாங்க டென்ட் போடும்போது என்ன உங்களோட கம்பி இந்த பக்கம் வந்து நிற்கிது அந்த மாதிரி சொல்லு 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 அந்த கம்பி இப்போ நிற்கலாம் என்ன நீட்டாக இருக்கு அடா பாட்டு கேபிள் கொஞ்சம் பெருசுதான் ஸோ தே லைக் ஓகே யூ நோ வாட் நான் இப்போ இந்த பாட்டை போறேன்னு சொல்லி எங் என்னதான் பண்ணியிருக்காங்க த ஹஸ்பண்ட் வைஃப் வென் டு அ சுடுகாடு சுடுகாடு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதைச்ச பணம் ஃப்ரெஷ்ஷாக வந்து புதைச்ச பணத்தை இன்னும்லாம் உலகத்திலே ஃப்ரெஷ்ஷாக எப்படி பணம் இருக்கும் ஏன்டா ஒரு 2-3 டேஸ் பேக் புதைச்சிருப்பாங்களே எப்பயாச்சும் பணம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு ஃப்ரெஷ்ஷாக அதுக்காக பழு பழன விளையாடு இது வந்து இல்லை இப்போ புதைச்சாங்க அந்த அந்த கேட்டகை வந்து இன்னும்லாம் இவங்களுக்கு கண்ணாலானாலே தோண்டி எடுத்து தே chopped that lady okay idu ana and the body vandu fresh ah irukkanum fresh nu solra epa na recent ah podacha ponom mlai mlai karavangala recent ah podacha ponom so wrap pannirupangala and vellakala thunila so adu unwrap chonga avaradhukku munniye
போட்டு தள்ளிட்டாங்க அந்த மாதிரி. மலையோட பணம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா ஆக்சுவலி எடுக்கிறதுக்கு. இந்த டூம் ஸ்டோன் எங்க இருக்குன்னா அவன் இங்க தான் புதைச்சிருக்கான். ஆமா ஆமா, they will push it in. யா, சோ நீ வந்து இவ்வளவு புதைச்சி நீ இங்கேயும் புதைக்கணும். ஆமா ஆமா. எல்லாத்தையும் அந்த மாதிரி சாப்பாடு ரிவ்யூ குடுக்கற மாதிரி போனா ரிவ்யூ குடுத்துக்கிட்டு போனா ரிவ்யூ குடுத்து பிரியாணி சேர்ற மாதிரி இருக்கு. சோ அந்த ரிச்சுவல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ மந்திரிச்சு கட்டிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அந்த மிட் மார்னிங்ல ஒரு 3:30-4 மணிக்கு வந்து கரெக்டா அந்த நேபர் வீடு அப்படி பாஸ் பண்றாங்க. பாத்துருக்காங்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஷி டுக் அவுட் தட் ரேப் பண்ண அந்த பாச், ஷி த்ரூ இட் இன்சைட் த ஹவுஸ் இனோ. அது நேரா போய் அந்த பசு பூங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அது இருக்கும், அது போய் பின்னால போய் வந்து உளுந்துருச்சு. ஸோ அவங்களோட பாச்சு வந்து இட்ஸ் நாட் வெரி கிளீன், இன்னும் அவங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜாமான் எல்லாம் அங்கே தான் இருக்கும், கிளீன் பண்ணால் கூட மெதுவாக முன்னுக்கு மட்டும் அந்த மாதிரி. அவங்க உட்டை அடிச்சதுல அது நேராக போய் பின்னால் உளுந்துருச்சு. ஃப்ரம் தட் நைட்டாக ஒரு 3 நாளில் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு சாவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த வீட்டில் ஆளே இல்லை. நெய்பர்னால இந்த வீடுனால தானே எனக்கு பிரச்சனை, எவனும் அந்த வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டில் ஒரு ஓகேல ஒரு லெஸ் தென் அ வீக் யாருமே இல்லை. அந்த வீடு எம்டி, அந்த வீடு எம்டி அன்டில் லைக் ஃபியூ ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ்க்கு வீடு வந்து ஆளு குடி வர முடியல. ஏன்னா வந்தாலே பிரச்சனை, வந்தாலே பிரச்சனை. ஐ திங்க் ஆஃப்டர் தட் தான் வந்து வீடு சுத்தம் பண்ணும்போது அதை எதையோ பார்த்துருக்காங்க போல, வென் தே டுக் தட் அவுட் அதுக்கப்புறம் வீடு நார்மலாக இருந்திருக்கு. So they'll go to that extreme, you know. எனக்கு ஒன்று பிடிக்கலனா வெரி சிம்பிள், இந்த சண்டை போடுறது குத்துறது இதில் எதுவுமே இல்லை, நான் உன்னை செய்வேன் செஞ்சிடுவேன், ஏன்னா நீ நாசமாக போயிரு. ஸோ அதனாலே வந்து அவங்ககிட்ட நாங்கள் பேச மாட்டோம். அவங்க கூட பேசக்கூடாதா? நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கா? நீ என்ன பேச மாட்டேன் தெரியுங்க, இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட மேபி லைக் ஒர்க்கிங் கலீக், அப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படி வரல. ஸோ அவங்ககிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷன். ஸோ அன்டில் நவ் டுடே ஐ டோன்ட் நோ வேதையா, எனக்கு தெரியல அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, சொல்லுங்க. அவங்க சொன்ன கதை எனக்கு இன்னொருக்கும் நம்ப முடியல. ஓகே, அவங்க என்ன தரம் சொன்னாங்க, ஸோ தே நியூ ஒன் ஆஃப் திஸ் காய் ஹூஸ் அப்பரலி லைக் நம்மள மாதிரி தான் லைக் லைக் ஃபிலிம் மேக்கர் அந்த மாதிரி, பட் ஹி ரைட்ஸ் லைக் ஸ்க்ரீன் பிளே. ஓகே ஓகே, ஸோ ஹி தே டோல் சம் ஆஃப் த மூவிஸ் ஹி மேட் பட் ஐ நெவர் நியூ வாட் வாஸ் மேட், பட் ஹி வாஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தட் அவர் எடுத்த ஸ்க்ரீன் பிளே வந்து எதுவுமே வந்து apparently didn't work out very well, so he was very depressed, I think. So and then he had a family of one wife and one daughter la. The wife is very supportive, I mean number mari filmmaker anale wife supportive ah irundha da and vela seiyum seriya. So she was very supportive and she was supporting him. So but this fellow had the male ego la, ena pidikala andha mari pidikala nu solittu I want to get out from the situation. So apparently he was so desperate. He's only a seven and the mari. And the mari in the tribe. So you know, one of the Thai tattoo on the demon and the mari. So I think he did something like that. They were not sure something he went and did. Then he came back and then he was very successful. Like when I say successful, his show started getting picked up. Oh, okay. Apparently his shows, a few of it came on Astro also. And the mari. Nah, I promote it. பேர் சொல்ல அப்படியே வந்திருக்கா அன்டில் த பாயிண்ட் தே ஜஸ்ட் தாட் ஓ இஸ் குட் லைக் இஸ் பிக்ட் அப் எவ்ரிதிங் அப்பரலி ஆஃப்டர் தட் ஹி ஸ்டார்ட் கெட் யூ லாட் அட்டென்ஷன் ஓகே லைக் யூ நோ கேர்ள்ஸ் ஓகே ட்ரிங்கிங் எவ்ரிதிங் பட் ஹி டசன்ட் டு நம்மள மாதிரி தான் பாய்ஸ் யாரும் குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஸோ அப்பரலி ஹி வாஸ் ட்ரிங்கிங் அண்ட் எவ்ரிதிங் தே சே லைக் ஹி ஸ்டார்ட் கெட்டிங் வெரி வயலன் ஆமா நீ சொன்ன யா ஹி ஸ்டார்ட் கெட்டிங் வெரி வயலன் நீ சொன்ன நீ சொல்லும் போது எனக்கு அது இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹீ ஸ்டார்ட் கெட்டிங் வெரி வயலன்ட் வயலன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட ஆரம்பிப்பாரு. ஸோ அப்பரலி ஹி ஸ்டார்ட் கெட்டிங் வெரி வயலன்ட் அண்ட் தென் ஹி பிகேம் வெரி லைக் அபியூசிவ் ஒர்க் பிளேஸ் லைக் வெர்பல் அபியூசிவ் லைக் கொஞ்சம் ஷூட் ஸ்பாட்ல ஷூட் ஸ்பாட்ல இல்லை
நீ ஐடியா ஜெனரலா லைஃப்லயே ஜெனரலா நீ நீ நினைச்சு பாரு, ஒரு ஐடியா குடுக்கற நேரத்துல நீ ஒரு ஐடியா குடுக்கறனா அவர் கிட்ட போயிருவாரு. கெட்ட ஒருத்தல் ஒன்று திட்டுவார். ஐயோ, ஸோ இந்த மாதிரி வந்து என் அப்ரெண்ட்லி அங்கே இருக்கிற ஆளுங்களும் சொன்னாங்க, ஓ நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்குன்னு. தி திங் இஸ் ரைட், திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரிபடி சேரி எவ்ரி ஒன் தாட் தட் கை வாஸ் ஜென்யூன்லி லைக் ஓ ஓகே. ஸோ நாங்களாம் கேட்டுருவோம், ஓ நான் பாட்டி சும்மா இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன். அவன் சொல்கிறேன், ஓ ஹி பிகேம் வெரி ஏங்கிரி பர்சன். ஸோ எவ்ரி ஒன் தாட் தட் த மணி காட் இன் டு ஹிம். ஓகே, என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த ஃபேமிலி வாஸ் புரோக்கன் அப். லைக் கொஞ்ச நாள் வந்து அவர் ஒய்ஃப் கூட இல்லையா, ஒய்ஃப் கூட வந்து என்னாச்சு தெரியல. அவர் வந்து போய் பார்க்கத்தோட யூ டு நோ ஹவ் ஹி வாஸ், தே ஃபவுண்ட் ஹிம் அட் ஹோம் அலோன், பட் உடம்பு வந்து உறிஞ்சி இருந்துச்சா, உறிஞ்சி பிளட் வாஸ் சக்ட் அவுட் ஆஃப் ஹிம். பேயிலா நினைச்சு பாரு, இப்ப வந்து ஒன்ன மாதிரி இருக்காரு. லைக் தி நெக்ஸ்ட் டே ஹி ஆல்ரெடி லைக் வெரி டைட்டா மூஞ்சில உள்ளுக்கு போயிருக்கா, ஏறோ லைக் வெம்பயர் உறிச்சு எடுத்த மாதிரி அந்த மாதிரி. ஹி டைட், சோ தே ஃபவுண்ட் ஹிஸ் பாடி. நான் பார்த்துட்டு like what happened la so they apparently then only the wife apparently told them he got so violent to the point he started abusing the wife and the kid. Okay, he started abusing like avar unde eppadi therma abuse panumbodhu adi vangumbodhu ratham varu irukana adi para ayyo so na patti oh indha maari kuda iruka ratham adi so andha maari thoda oru ratham unde and the wife pay unde she he went and tried to beat the wife paithiyam aave like லைக் இன்னமும் அந்த அனிமல் மாதிரி ஹி ட்ரை டு பீட் த வைஃப் அண்ட் தென் இழுத்து அடிச்சிருக்காரு. நீ நினைச்சு பாரு, வைஃப் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உன சாப்பாடுலாம் பண்ணியிருக்கு, தென் யூ பீட் த வைஃப். ஸோ தி லெஃப்ட்ல ஸோ தி லெஃப்ட் அண்ட் தென் அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க த பிரலி திஸ் காய் ஹி வென் சம்ப ஹி காட் தத்து சம்திங் லைக் இன்னமும் எடுத்திருக்காரு அண்ட் தே ஒரு ரூல்ஸ் அபவுட் த தண்ணி அடிக்கக்கூடாது உன் ஒய்ஃப் வந்து நீ இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கா, நீ இதை பிரேக் பண்ணனா அது வந்து உன்னை இவ்வளோ ரிவர்ட் பேக் அட் யூ, பேக் ஃபயர் அட் யூ. நான் பார்த்துட்டு ஓ அப்படியா, தென் அங்கே இருக்கிற ஆட்டி தான் அவங்க தான் அந்த பொண்டாட்டி கையை கட்டினாங்க இங்கு அப்படியே ஒரு சதை கொஞ்சம் காண போயிருந்துச்சு. நான் அப்படியே இப்படிதான் என்ன சொல்றீங்க நீ, எவ்ரிவன் குரூப் ஜஸ்ட் லுக்ட் அட் தி லேடி அண்ட் லைக் வாட் தி ஃபக், அண்ட் தென் தி என்டையர் டைம் ஷி வாஸ் ஜஸ்ட் ஃபக்கிங் குவைட், யூ நோ. She didn't say a single shit, you know. Then I'm just like, then I asked her, like, how was your husband? Like, he said, whatever she said, it's just the same thing. She said it was an experience that she never wanted. She had to go for therapy and everything. Wow. And then she said, right, the husband, like, அவர் வந்து அடிக்க போகும்போதெல்லாம் லைக் ரொம்ப லைக் என்னது ஒரு டீமன் மாதிரி இருப்பாராம். ஸோ அப்பரெண்ட்லி அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த இது பண்ணனே அது வந்து ரத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சா. ஓகே, ரத்தம் கேட்க ஆரம்பிச்சோன்னே இவர் என்ன அந்த ரத்தம் அங்கிருந்து வருது, ஸோ ரத்தம் அடிக்கடிக்க அந்த ரத்தம் வருது அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் வை ஹி வாண்டட் தட் அப்பரென்ட்லி தி திங் த பர்சன்ஸ் வாண்டட் ஈட் த பிளட். ஓகே, தட்ஸ் வை ஹி வென் பீட் த வைஃப் லா. சரி, இவர் எப்படி இறந்தார்? அவர் சொன்னார் லைக் இட் பேசிக்லி ஆஃப்டர் பிட் ஷி வென்ட் டு த ஃபேமிலிஸ் ஹவுஸ் சம்திங் லைக் 2-3 days தே நெவர் ஹியர் எனிதிங் ஃப்ரம் ஹிம். ஸோ தே வென் அண்ட் சா த ஹவுஸ், இட் லுக் லைக் த பிளட் வாஸ் சக்ட் அவுட் ஆஃப் ஹிம். த திங் இஸ் ரைட், வாட் ஃபக்ட் மீ அப் ரைட் up to that point enakku on thai tattu demon kadha vandiruchu andha kadha la ketirken tidine avanga dhaan the wife then she showed the bite mark right. I'm like what, like the what is it? Chunk is gone the, like you can you see like our hand, yeah, half of it here is gone. Oh, yeah, it's gone. Like you can see ingende or scar indha mari scar mari irukku. It's like a scar there, like talumbu indha mari irukku man, andha mari irundirukku. Nee enna pannu andha nethala nabathidu நான் இதை டொசல் இப்போ சொல்லாமா, நீங்கள் சொல்ல பேர் டொசலாதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு காலர் வந்திருக்காங்க. நம்ம பேர் வந்து எனக்கு அப்படி இனிமையா இருக்கு, இனிமையா இருக்கா இதே இந்த மாதிரி கதையில இனிமையா இருக்கா இல்ல? பேர் அப்படியே மேஹான்னு இருக்காங்க. ஹாய் மேஹா. ஹலோ, ஹலோ காய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சோ மேஹா நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், யாரு என் கூட இருக்கனா. என் பேர் வந்து டாவியூ போடன். டே அது உன் பேர் இல்ல, அது ஐசி பேர் கூட இல்ல, அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நாள் மறந்து மறந்து போயிடறான். மேஹா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, யாரு நீங்க, எங்க இருக்கீங்க? மேஹா, I'm a nurse in
சிங்கப்பூர். ஓகே மேகா, உங்க கதையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு உங்க லைஃப்ல? ஓகே, இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸ்டார்ட் வித் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி அவங்கள எப்படி, இந்த கதை வந்து ஐ திங்க் ஒரு மலேசியாக்கே தெரியும். அவங்கள வந்து அதாவது எரிச்சி அப்போ வந்து நான் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். அப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனால நான் வந்து அவங்க கூட அவ்வளவு பேசல. பட் திடீர்னு இந்த விஷயம் கேட்டோன்னே ரொம்ப ஷாக்கிங்கா, அண்ட் தென் ஐ வாஸ் வெரி கில்ட், யூனோ. இருந்தாங்க பேசிருக்கலாமோ இப்போ அந்த ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அப்போதான் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் கொஞ்சம் பிரேக்அப் ஃபேஸ்ல இருந்தேன். சோ நான் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது யூனோ நான் ரொம்ப லோனா இருந்தேன் அந்த டைம். ஏன்னா நான் சிங்கப்பூர்லயே ஸ்டே பண்ணேன், என்னை சுத்தி எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட நான் சண்டை போட்டு பேசாம இருந்து திடீர்னு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ என்னால வந்து அதை ஏத்துக்க முடியல. ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கும் போது யூனோ ஒரு யங்கா இருக்காங்க, டிப்ரெஷனா இருக்கும்னா நம்ம கை கால வச்சுட்டு சும்மா இருப்போமா? வேணும்னே போயிட்டு எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செய்வோம். கோவிங் டு கிளப்பிங், மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ஐ அம் சோ இன்ட்ரோவர்ட். நினைக்கிறேன் பார்த்து பழகிருப்போம். பட் we were so close. அப்ப அந்த காய் வந்து எங்கிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணாங்க. ஆனா யூ மீன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் தெரியுமா, வித்இன் ஒரு 3 months குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். பட் யானே தெரியல. ஆனா இந்த காய் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியரான காய். எப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு சொன்னா நான் ஒரு மாதிரி ஏதாச்சும் மதத்தை திருப்பி இருக்க மாதிரி இருக்கும். சோ சாரில, அது வந்துட்டு ஒரு மதத்தை சார்ந்தவரு வந்து தமிழர் தானா, தமிழர் மதத்தை சார்ந்தவரு. ஓகே, ஒரு மதத்தை சார்ந்தவரு. ஆனா வந்துட்டு அவரு சகஜமா தான் பழகுவாரு, ஆனா சில சில விஷயத்துல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஓகே, லைக் சாப்பாடு விஷயத்துல, அதுக்கப்புறம் சில விஷயம், அதுக்கப்புறம் அவரோட உருவம் வந்துட்டு அவரு வந்துட்டு கொஞ்சம் உயரம் குறவா, அவரு லைக் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே ஓகே அந்த மாதிரி ஒரு காயா இருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு தாழ்வு மனப்பான்மையா என்னன்னு தெரியல. ஹி லைக் அவர் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவாரு. I mean normal, yeah, insecurity, he's just overcompensating his insecurity. அந்த மாதிரி இருக்கனால ரொம்ப ஷாப் பண்ணுவாரு. அப்புறம் அவர் நினைச்சுக்கிட்டாரு போல, நான் இந்த மாதிரி இருக்கனால நம்ம கொஞ்சம் போடோ போடோ அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டாரு போல. அப்ப கைய சும்மா விளாட்டு எடுப்பாரு, இப்படின்னு வாரு அப்படின்னு வாரு, இந்த கப் இந்த கப்பல் ஓடுது, இந்த பிளைட் ஓடுது, கைய விளாட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு ரூம் ரெண்டல் எடுத்திருந்தாங்க. அந்த ரூம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா அந்த ரூமே கொஞ்சம் பால் அடைஞ்சு போய், லைக் அந்த அபார்ட்மெண்ட்டே ஒரு பழைய அபார்ட்மெண்ட் தான், அந்த ரூம் எல்லாம் ஒரு மாதிரி பால் அடைஞ்சு போய் இருக்கும். ஆனா அவங்க வந்துட்டு லைக் அவங்க படிக்கிற அந்த மத சார்ந்த புக்குங்க, அந்த லைக் அந்த சிலைங்க அதெல்லாம் வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ நானும் ஓய்யோ ரொம்ப இந்த மாதிரி போல சண்டே சண்டே இந்த இடத்துக்கு போற போல அங்கெல்லாம் போற ஒரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்ப அவர்கிட்ட ஒரு ஸ்டாச்சு வந்துச்சு. என்னன்னா அந்த ஸ்டாச்சு வந்துட்டு இந்த டைட்டன் டைட்டலாம் கொடுப்பாங்க தெரியுமா, ஆமா டாலிஸ்மன், அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. ஆனா நான் அது வந்து அவ்வளவோ கவனிக்கல.
அப்புறம் எனக்கு இது என்னமோ சரிப்பட்டு வரலையே அப்படின்னு பார்த்தா, இவர் வந்துட்டு ரொம்ப லைக் நிறைய கேர்ள்ஸ் கூட பேசுறது அந்த இந்த மாதிரியே சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா நம்ம வந்துட்டு பிறவில இருந்து கிரிமினல், இது இடையில தான் கிரிமினல் போல நினைக்கிறேன் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஜாமா இருக்கு போல, லைக் ஜாமா பிளாக் மேஜிக் மாதிரி. அவங்க சொன்ன ஜாமா வந்து வேற. சாரி சாரி, அது நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ். அது நேச்சுரல் தான். ஆ சொல்லுங்க சொல்லுங்க, அவங்க ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காங்களா? என்னமோ ஒரு ஜாமா போல. அப்ப நானும் இந்த மாதிரிதான் நினைச்சேன். இல்லைங்க, அந்த மாதிரி எந்த ஜாமானும் இல்லைங்க. இல்ல நீங்க மொத என்ன சொன்னீங்க, நான் ஜாமான பாக்கல, ஜாமா ரூம்ல இல்ல, ஜாமானே இல்ல. பொருள் 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 பொருள், அந்த பொருள் எல்லாம் வந்துட்டு நான் பாத்துருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் திங்ஸ், அந்த மாதிரி மிஸ்டீரியஸ் திங்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு, இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்துட்டு நம்மள ஒரு ரூம்ல ஒண்டியா விட்டுட்டு போனாங்கன்னா நீங்களா பேசாம இருப்பீங்க போல. ஆனா எனக்கு வந்து கை கொஞ்சம் நீட்டு நான் எங்க நினைச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லி நான் பாப்பேன். ஏன்னா ஒருத்தன் வீட்டு குப்பை தொட்டிய கிண்டுனாதான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியும். அவன் வீட்டுல குண்டி எல்லாத்தையும் நோண்டுனாலும் அவன் எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு தெரியும். அப்படி நோண்டி பார்க்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லலா தென்படல என் கண்ணுல. அப்புறம் நான் சொன்னேன் இல்ல அப்படின்னா, அப்ப அவர் சொன்னாரு இல்ல இந்த மாதிரி பயன்படுத்துறவங்க வந்து லைக் நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி அவங்க பண்ணி வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா. அப்ப சும்மா ஜோக் பண்ணி பேசிட்டு விட்டுட்டோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், கண்டவங்கிட்ட போய் செருப்படி வாங்குறதுக்கு பேசாம நம்ம பழைய ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு ஓகே தான். இன்னொன்னு லைக் அவரை மறக்கணும் தானே, இந்த மாதிரிலாம் நம்ம போய் இப்பெல்லாம் நம்ம பேரை கெடுத்துக்கணுமா அப்படின்னு போயிட்டு எனக்கு ஒரு பயம் வேற வந்துருச்சு. சரின்னு நான் வந்துட்டு பழைய ரிலேஷன்ஷிப்ப பேச்சப் பண்ணி அதுக்கப்புறம் நான் கல்யாணமும் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன்லா, நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இப்ப தெரிஞ்சு பழகுறவனை விட நான் வருஷ வருஷமா பழகுனவனே எனக்கு எவ்வளவு நினைப்ப. இன்னொரு கதை நான் மறந்துட்டேன். என்னன்னா, நான் வந்து அவரு வீட்டுல ஸ்டே பண்ணும் போது ஒரு நைட் வந்துட்டு அவங்க வந்து இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வெளியே போயிட்டாங்க. நான் படுத்திருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் அந்த இறந்து போனாங்கன்னு சொன்னால ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி வராங்க வந்து என் தலைய மாட்டிக்கிட்ட உட்காந்து என் தலைய இப்படி புடிச்சிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, உனக்கு இவன் தேவைதானா அப்படி அவங்க கேக்குறாங்க. உனக்கு இவன் தேவையா? சரி, அவங்கன்னு தெரியுமா? அவங்கன்னு தெரியுமா? கடவுள் அந்த மாதிரி அதுலாம் நம்ப மாட்டேன்.
நான் இயற்கையை ரொம்ப நம்புவேன். எனக்குதான் தோணுது போல நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சு திஸ் டைம் நான் வந்து பிரெக்னன் ஆகல. ஸோ நான் பிரெக்னன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு நைட் வந்து நானும் என் சிப்ளிங்ஸ் எல்லாமே வந்து படுத்திருக்கோம் ரூம்ல வந்து படுத்திருக்கோம்ல. அப்ப என்னோட சிப்ளிங் வந்து மறுநாள் எந்திரிச்சா அவன் சொல்றான், இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னிச்சு, நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன், உனக்குதான் தெரியலையா, நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன் அப்படின்னு வந்து என்னோட சிப்ளிங் வந்து என்கிட்ட வந்து சொல்றான். ஏன்னா அவனும் அந்த கேர்ள வந்துட்டு அவங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அவங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவன் அந்த மாதிரி சொல்லும் போது இவன் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொன்னா நான் நைட் ஷிப்ட் போய் செக் பண்ணும் போதுதான் தெரிஞ்சிச்சு ஐ வாஸ் பிரெக்னன். ஓகேவா, திஸ் ஒன் இன்சிடென்ட். சோ ஆஃப்டர் பிரெக்னன் நாங்க வந்து ஒரு வீட்டுக்கு மூவ் ஆன் மூவ் பண்ணோம். ஏன்னா முதல்ல நாங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணினோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு வந்து எப்படின்னா அது ஒரு பிளாட் ஜோஹோபருல, அது வந்து ஒரு கொண்டோ. அந்த கொண்டோ வந்து சரியான பிரஸ் லைக் 2000 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஊர் கொண்டோவே. சோ அப்போ உள்ளது ஏர்லி 90s 80s அந்த மாதிரி உள்ள கொண்டோ அது. அப்ப கொஞ்சம் சீப் இதுல கிடைச்சிச்சு. ஆனா நாங்களும் நினைச்சோம் அது கொஞ்சம் 100 தான் போல, ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப போகும்போது எனக்கு வந்து ஒரு கனவு ஃபெமிலியரா வரும். என்ன வரும்னா ஒரு பையன், ஒரு சின்ன பையன் என்கிட்ட வருவான். என்கிட்ட வந்துட்டு கேப்பான், நான் உன்னோட வயசை வந்து தொட முடியுமா அப்படின்னு கேப்பான். எது? என்னோட வயசை லைக் ஹி வாண்ட் டு ஃபீல் மை யூ நோ த பேபி, த பேபி பம் வந்து அவன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேப்பான். அப்புறம் எனக்கு வந்து இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஏன்னா மிளாச்சாரவங்க அதோட இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, யாரையும் வந்து நம்ம பிரெக்னா இருக்கும் போது நம்ம பொருட் வந்து நியூஸா பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன எண்ணத்துல வருவாங்க நம்மளுக்கு தெரியாது, நம்ம நியூஸா பண்ண விடக்கூடாது. இன்னொன்னு, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சைல்ட், அதாவது தலைச்சம்பிள்ளை. சோ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஓகே நம்ம எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரி பாக்கலாம், இல்ல நீ அதை பத்தி ரொம்ப யோசிக்காத அப்படி சொல்லிட்டாங்க. பட் எனக்கு எவ்ரிடே இந்த கனவு வரும், எனக்கு எவ்ரிடே இந்த கனவு வரும். அந்த பையன் வந்து, ஆனா அவன் வந்து தொட மாட்டான், என்கிட்ட வந்து கேட்பான். நிறைய இடத்துக்கு என்ன வந்து ரூபாட் பண்ணதுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க உள்ளவங்களா பாத்துட்டு பாத்துட்டு எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கண்டினியூஸ்லி இந்த கனவு வரும். கனவு வந்துட்டு அப்புறம் நான் ரூபாட் பண்ண போக ஆரம்பிச்சோனதான் இந்த பையன் வந்துட்டு என் கனவுல வந்து சொல்றான், ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா, ஓ இப்ப இந்த பேபி வந்தோடனே என் மேல உனக்கு பாசம் இல்லாம போயிருச்சா அப்படின்னு வந்து கேக்குறான். என்கிட்ட சொல்றான், என்ன தொட கூட விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப இத்தனை நாள் வந்து கேட்டவன் அன்னைக்கு வந்து என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசுற மாதிரி, ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு ரொம்ப பயந்து பயம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஓகே நம்ம வந்துட்டு ஒரு பேபி மூன் ட்ரிப் மாதிரி போவோம், சோ அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியா வந்துட்டு ஜகர்த்தா இருக்குல்ல அங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் வந்து ஒன் அப்படின்னு சொல்லுவாங்களா அங்க உள்ளவங்க. என்ன வந்து பாத்துட்டோனே பார்த்து என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இமன் பண்ணியா கும்பாட்லாம் அப்படின்னாரு. ஐ கேன் ஃபீல் யோ வை என்னோட இது வந்து ரொம்ப குவாட்டா இருக்கு, விச் மீன்ஸ் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் என்ன என்ன வந்துட்டு ஆக்கிரமிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப கேட்கும் போது நாங்க இது பண்ணும் போதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டு யூ காஸ் நோ ஜெங்லோட். ஓ ஜெங்லோட், ஓகே ஜெங்லோட்ன்றது பாலியில ஒரு மலை பகுதியில புனியான் மாதிரி இருந்த ஒரு பர்சன்ஸ். அவங்க எப்படின்னா ஒரு நம்ம சுண்டு வர சைஸுக்கும் என்னமோதான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து லைக் ஒராங்கஸ்லி மாதிரி இல்ல, ஒராங்க புனியான் மாதிரி மிந்தி மிந்தி வாழ்ந்தவங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள மாதிரியே வந்து ஹியூமன்ஸோட பிளட் அந்த இதெல்லாம் வச்சு அந்த ஜெங்லோட்டோட ஸ்டோல், அது ஹாஃப் ஸ்டோல் எடுத்து ஒரு இதுல இறக்கி இந்த மண் இந்த மந்திரத்தை அரையும் அரையுமா கத்தவனுங்க இருக்கானுங்களே அவனுங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு இருக்கானுங்க. சோ இவர் என்ன சொன்னாருன்னா, நீ இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு அவர் கேட்டாரு. அப்பதான் இந்த 3 இந்த வந்துட்டு போனவன் இருக்கான்ல, எனக்கு ஜாபகம் வச்சு. அப்ப நான் சொன்னேன், ஆமா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பின்னால ஆகணும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன கேட்டாருன்னா, அவன் வீட்டுல நீ என்னத்தை உணர்ந்த என்னத்தை பார்த்த ஏதாச்சும்
பிண்டு பிண்டு புக்கன் புக்கன் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, அது வந்து நீ அந்த ஸ்டாச்சுவை நல்லா பாத்தியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஒரு ஆம்பளை சாமி மாதிரி இப்படி கைய கும்பிட்டு நின்றுச்சுன்னு, அந்த ஆம்பளை சாமி கைய கும்பிட்டு நின்றுச்ச அது வந்து அம்பலமா இருந்துச்சான்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு அது போகிலா இருந்தது, அது என்னன்னா தாய்லாந்துல போயிட்டு இந்த மாதிரி லைக் அவங்க எந்த பொம்பளை ஆசைப்பட்டாலும் எந்த கேர்ள் ஆசைப்பட்டாலும் இவங்க போயிட்டு லைக் இவங்க கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம், அவங்க போய் அவங்கள அப்ரோச் பண்ணா அவங்க வந்து இவங்களை திருப்பி அப்ரோச் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது. பிளஸ் அந்த காய் வந்து சூசோ செஞ்சிருந்தாராம். எஸ்கியூஸ் மீ, சின்ன கேள்வி, உங்க பக்கத்துல உங்க பேபி இருக்கா? எஸ் அதை வளர்க்கறதுனால இவங்க கிட்ட வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, இவன் இந்த மாதிரிலாம் செய்யறவன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெங்லோட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஜின்னே கிடையாது, அது வந்து ஒரு புனியான் மாதிரி, அது வந்து இவன் பேக் லைக் அவங்க வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து இவன் வந்து இது வந்து வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காருன்னா லைக் காசு வேணும் அது வேணும் அது அதுக்காக விலவே இல்லையோ பொம்பளை வீரம் பொம்பளை சொக்குக்காக வச்சிருக்கான். அவனோட துஹான் யார் மேல ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட போய் தான் லைக் அவங்க துஹானை பிடிக்கிற மாதிரி அது பண்ணுமா. என்னோட இமாம் வந்து கொஞ்சம் குவாட்டா இருக்கு, அதனாலதான் என் ஹஸ்பண்ட் கேட்கும் போது இத்தனை நீ ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்புறம் தான் அவர் சொன்னாரு, ஆமா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பையன் வருவான் பேச மாட்டான், நின்னுட்டு என்ன பாத்துட்டு பாத்துட்டு போயிருவான் அப்படின்னு. அப்ப அவரு என்ன செஞ்சாருன்னா அந்த ஜின்ன வந்துட்டு இன்னொருத்தவங்க அங்க உள்ளவங்க உடம்புல வந்துட்டு இறக்குனாங்க. இறக்கணும்னா இவர் கேக்குறாரு, சையத்தானா யுகன் கச்சா அப்படின்னு, சையத்தானா தெங்கு டிய பஹாயி சையனா டிய கசி சயங்க சைய சோரங் சஜ அப்படின்னு. அவரு என்ன சொன்னாருன்னா லைக் இது வந்துட்டு உன்னோட பேபிய வந்து அஃபெக்ட் பண்ண கூடாது, அப்போ இத வந்து நான் இந்த ஜின் வந்து நானே எடுத்துக்கிறேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டானா. நானா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், எனக்கு தரத்துலயே இல்ல, நீ என்ன எவ்வளவு எடுத்துக்க போறியோ எடுத்துக்கோ அப்படின்னு. அப்புறம் அவர் என்னென்னமோ அந்த இதெல்லாம் செஞ்சு எடுத்து குஞ்சி என்னமோ புக்கா பண்ணி விடு அப்படின்னு சொன்னாரு. குஞ்சி என்னமோ புக்கா பண்ணி விடு அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து யாரு குஞ்சி பண்ணி வச்சிருக்குன்னா என் ஹஸ்பண்டோட வந்து அது என் ஹஸ்பண்டோட மனசு வந்து அது குஞ்சி பண்ணி வச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு இதுலா. அப்ப வந்துட்டோன்னே அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி அது அவுத்த அவரே வச்சுக்கிட்டாரு, அரைச்சி எதுல அரைச்சி போட்டு வச்சுக்கிட்டாரோ அது அவருக்குடையதான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சோ இது எப்படி எண்ட் பண்ணீங்க நீங்க? அதுக்கப்புறம் நாங்க ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே போதும் ஒரு மண்டி பொங்கலாம் பண்ணிட்டு அப்புறம் நாங்க ஓகே இது போதும் அப்படின்னு வந்து படுத்து தூங்கிட்டோம். படுத்து தூங்கினோட திருப்பி கனவே திருப்பி என் ஃப்ரெண்டு வருது அந்த கனவுல, நானும் இவன்லாம் இவன் போனா இவன் வரான் அவன் போனா இவன் வரான் எபிசோட் எபிசோடா வந்துகிட்டே இருக்கானுங்க. அது வந்து சொல்லிச்சு, நான் அப்பவே சொன்னேன் இவன் உனக்கு தேவையில்ல நீ கேட்டியா அப்படின்னு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு என்னன்னா அந்த காய் இந்த வச்சிருந்தாங்க தெரியுமா அந்த இதெல்லாம் இதான் அவரு வந்துட்டு ஒரு மாதிரி துருவான ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க.
அதாவது ஜேபில இருந்து சிங்கப்பூர் வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். Okay. Thank you. Thank you. Okay. Thank you so much, Dad, for your time. Thank you so much. Thank you. And also, best wishes to your baby. Yeah. Okay. Thank you. Thank you. Thank you. All right. Bye. 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 Jenna, ஒரு பேய் கதை. டேய், அந்த கொஞ்ச நேரத்துல தொங்கட அழிக்காதே இருக்கும். ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சு குஞ்சில முடிஞ்சு. எனிவேஸ் வித் தட் பீயிங் செட், ஐ திங்க் இந்த வாரம் ஃபுல் டீ இந்த வாரம் ரொம்ப கதையா இருக்கு. கதையா போன மாதிரி எனக்கு கதையா, ஏன்னா நாங்க ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொன்னீங்க, அதாவது இந்த வாரம் கொஞ்சம் கதையா போனோம். ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு நான் கதை கொண்டு வந்தேன். அதிசயமா இல்ல, அதிசயமா எல்லாரும் இது எபிசோட் முடிஞ்சு உங்க வீட்டுல மழை பெய்யும். எனிவேஸ் வித் தட் பீயிங் செட், தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். We will do the live show very, very, very soon. So if you haven't, don't forget to subscribe to the YouTube channel and also leave a comment down below. And let us know. அடுத்தது யார கூப்பிடலான்னு நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னது ஜெங்க்லோட் சொன்னாங்களே, அப்படி ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா. ஆக்சுவலி அவங்க சொன்னது ஜெங்க்லோட், ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து கொமேந்தோங் தான். அகெயின் இறங்குறாரோ தளபதி விஜய் பாட்காஸ்ட் வராரு வராரு. With that being said, thank you so much for watching. My name is Jeevan. I'm Navi Poonen. And I'm Krish. We will see you in the next one. Ciao. Ciao.